வணக்கம். டிடி டிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தெரணியகலம் ஆகல பிரதேசத்தில் 7 வயது சிறுமி வெட்டி கொலை. சைதம் குறித்த தீர்ப்புக்கு எதிராக 10 திகதி மனு. இலங்கை வைத்திய சபை தெரிவிப்பு. வடகொரியாவின் தொடரும் அத்துமீறல், நாளை அவசரமாக கூடும் ஐநா பாதுகாப்பு சபை. நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டு, மன்னிப்பு கோரினார் அனுராக் தாக்கூர். இனி விரிவான செய்திகள். தெரணியகலம் ஆகல பிரதேசத்தில் 7 வயது சிறுமி உட்பட 2 பேர் இனம் தெரியாதவர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நேற்றைய தினம் இரவு கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தாக்குதலின் போது படுகாயங்களுக்குள்ளான சிறுமியின் தாய் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் 5 போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக போலீஸ் திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 19 வயது இளைஞன் அப்பிரதேசத்தை விட்டு தலைமறைவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாலபே தனியார் வைத்திய கல்லூரி தொடர்பில் எதிர்வரும் 10 திகதி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய உள்ளதாக இலங்கை வைத்திய சபை குறிப்பிட்டுள்ளது. சைட்டம் தொடர்பில் அண்மையில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக வைத்திய சபையின் பதிவாளர் டெனட்ஸ் டி சில்வா தெரிவித்துள்ளார். மலாபே வைத்திய கல்லூரி மாணவர்கள் சிலர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் குறித்த கல்லூரிக்கு மருத்துவ பட்டத்தை வழங்க அனுமதி உள்ளது என அண்மையில் தீர்மானித்தது. மேலும் அங்கு பட்டத்தை நிறைவு செய்தவர்களை வைத்தியர்களாக இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் இந்த தீர்ப்பு குறித்து இலங்கை வைத்திய சபை பெற்றுக்கொண்ட சட்ட அறிவுரைகளுக்கு அமைய உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக டெரனட்ஸ் டி சில்வா மேலும் தெரிவித்துள்ளார். வடகொரியா மீது மேலும் புதிய தடைகள் விதிக்கவும் வடகொரியாவின் தொடரும் அத்துமீறல் தொடர்பாக ஐநா பாதுகாப்பு சபை நாளை அவசரமாக கூட உள்ளது. உலக நாடுகளின் தடை மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் கண்டனத்திற்குள்ளாகி வரும் வடகொரிய அதிபர் கிம் யாங் உன் அணு ஆயுதங்களையும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் நவீன கரக ஏவுகணைகளையும் அவ்வப்போது தொடர்ந்து பரிசோதித்து வருகின்றார். ஜப்பானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை தாக்கும் நோக்கத்தில் அதற்கான ஒத்திகையாகவே இந்த ஏவுகணை பரிசோதனை நடத்தப்பட்டதாக வடகொரியா தெரிவித்திருந்தது. இதேபோன்ற ஆத்திரமூட்டும் செயல்பாடுகளை வடகொரியா கைவிட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அந்தோனியோஸ் குட்ரஸ் குறிப்பிட்டிருந்தார். வடகொரியாவின் இந்த பேரழிவு பாதையை இந்த உலகம் அனுமதிக்காது என ஐக்கிய நாடுகள் சபைக்கான அமெரிக்க தூதரகம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் வடகொரியா மீது மேலும் புதிய தடைகள் விதிக்கவும் வடகொரியாவின் தொடரும் அத்துமுறல் தொடர்பாக விவாதிக்கவும் அந்நாட்டுக்கு எதிராக மேலும் சில புதிய தடைகள் விதிப்பது தொடர்பாக ஆலோசிக்கவும் ஐநா பாதுகாப்பு சபை நாளை அவசரமாக கூட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீதிமன்றத்தில் பொய்யான தகவல்களை சமர்ப்பித்து நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையிலான தனது செயற்பாடு குறித்து இந்திய கிரிக்கெட் சபையின் முன்னாள் தலைவர் அனுராக் தாக்கூர் மன்னிப்பு கோரியுள்ளார். குறித்த வழக்கானது நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அனுராக் தாக்கூர் மன்னிப்பு கோரினார். அவரது மன்னிப்பை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் வழக்கை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 17 திகதிக்கு ஒத்திவைத்துள்ளது. அனுராக் தாக்கூர் நீதிமன்றத்தால் தாக்கல் செய்த உறுதிமொழி பத்திரத்தில் சர்வதேச கிரிக்கெட் சபைக்கு எழுதிய கடிதத்தில் இடம்பெற்றுள்ள தகவல்களை மறைத்து பொய்யான தகவலை தெரிவித்தமைக்காகவே குற்றம் சாட்டப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மேலதிக செய்திகளுக்காக தொடர்ந்தும் டிடி டிவியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.